நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான இஸ்ரேல் போர்க்கப்பல் தகர்ப்பு. ஹிஸ்புல்லாவின் ஆபரேஷன் அர்பைன் நடவடிக்கை. ஆக்கிரமிப்பு அதிகாரி ஒருவர் பலி, ஐந்து பேர் கவலை கிடம். ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் மீது ஆபரேஷன் அர்பின் என்ற பெயரில் அதிரடி தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தியது. அந்த அமைப்பின் தளபதி ஃபவுத் சுகூர் படுகொலைக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. இந்த தாக்குதலில் 320 ராக்கெட்டுகள், ஆளில்லா விமானங்கள் பயன்படுத்தப்பட்டன. மொத்தம் இஸ்ரேலின் 11 இலக்குகள் குறிவைக்கப்பட்டன. இந்த நிலையில் இந்த தாக்குதலின் ஒரு பகுதியாக இஸ்ரேலின் நகாரியா கடற்பகுதியில் ரோந்து பணியிலிருந்த இஸ்ரேலின் போர்க்கப்பலை ஹிஸ்புல்லா குறிவைத்து தாக்கி தகர்த்த செய்தி தற்போது வெளியாகியுள்ளது. அந்த போர்க்கப்பல் ட்வோரா மாடல் வகையை சேர்ந்தது. மணிக்கு 90 கிலோமீட்டர் வரை வேகமாக செல்லக்கூடியது. வான் இலக்குகள், தர இலக்குகள், கடல் இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தும் வகையிலான ஆயுதங்களை பெற்றது. இந்த வகை போர்க்கப்பலின் விலை சுமார் 12 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என கூறப்படுகின்றது. அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 100 கோடி ஆகும். இந்த தாக்குதலில் இஸ்ரேல் கடற்படையின் முதல் தரநிலை அதிகாரி டேவிட் மோஷே என்பவர் கொல்லப்பட்ட நிலையில் 5 பேர் படுகாயமடைந்துள்ளனர். கப்பல் உருக்குலைந்துள்ளது. இந்த தாக்குதல் குறித்து தெரிவித்துள்ள இஸ்ரேல், ஹிஸ்புல்லாவின் ஆளில்லா விமானம் ஒன்று கப்பல் மீது தாக்குதல் நடத்தியதாகவும், அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்த அயன்ட்ரோமில் இருந்து புறப்பட்ட ராக்கெட் ஒன்று தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு தங்களது போர்க்கப்பலை தாக்கிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளது.